அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேடிவி ஸ்கூல். நம்ம சேனலில் தமிழ்நாடு அனிமல் சயின்சஸ் யூனிவர்சிட்டி தனுவாஸ் அதோடய அட்மிஷன் ப்ராசஸ்லாம் வீடியோ பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா. அந்த இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் ப்ராக்ரஸ் ஆர் அப்டேட் என்னன்றதை பார்க்கலாம். தனுவாஸில் ரெண்டு டைப் ஆஃப் அட்மிஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஒன்று விசிஏ மூலமாக, அடுத்து விசிஏனா ஆல் இண்டியா கோட்டாவுக்கு, அண்டு தனுவாஸ் ஸ்டேட் கோட்டாவுக்கு 80% சீட் இருக்கிற ஸ்டேட் கோட்டாவுக்கு ப்ளஸ் டூ மார்க்கை வச்சு, அந்த ஆல் இண்டியா கோட்டா நீட் மார்க் பேஸ் பண்ணி. ஸோ இப்போ இது ரெண்டு ஸ்டேட்டஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆல் இண்டியா கோட்டா விசிஏ கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷனே இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. அது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அந்த ப்ராசஸ் அவங்களுக்கு கவுன்சிலிங் அட்லீஸ்ட் 2 rounds முடித்தா தான் அவங்களுக்கு ஆரம்பிக்கிற மாதிரி வாய்ப்பு தெரியுது இப்போ இருக்கிற சுச்சுவேஷன். ஸோ அவங்களுக்கு விசிஏ பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகணும். தனுவாஸ் 80% சீட்டு ஃபில் பண்ணுறதுக்கு ப்ளஸ் டூ மார்க் வச்சு பண்ணுறதுனால இவங்களுக்கு என்ன ப்ராக்ரஸ்னால், லேட்டஸ்ட்டு அப்டேட் ரேங்க் லிஸ்ட்டுக்காக எதிர்பார்த்துட்ருக்குறோம். அதாவது மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணணும். இது சம்மந்தமாக அடிக்கடி ஃபோன் பண்ணி தான் விசாரிச்சுட்ருக்குறோம். டீன் ஆஃபீஸு, அந்த அட்மிஷன் கண்ட்ரோலர், அந்த ஆஃபீஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறப்ப ஒரே மாதிரி பதில் தான் வருது. அது என்ன பதில்னா, இந்த வீடியோ எண்டில் கூட அட்டாச் பண்ணியிருக்கேன். அதாவது நேற்றுக்கு December 28 கூட ஃபோன் பண்ணி பேசினேன், லேடி ஆஃபீஸர் அட்டன் பண்ணாங்க. ரேங்க் லிஸ்ட்டு எப்போ வரும் அப்படின்னு கேட்டதுக்கு, இன்னும் கவர்மெண்ட் டைரெக்ஷன் கொடுக்கல அப்படின்றதான் அதே பழைய காரணம் தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ எப்போ வரும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால் கூட, அதுக்கும் சார் இது கவர்மெண்ட் ஆர்டர் தான் வரணும், அதுக்கு பிறகு எதுவும் சொல்ல முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ கரண்ட் ப்ராக்ரஸும் பார்த்தோம்னா ரேங்க் லிஸ்ட்டு வரணும் டிஎன்ஏ தனுவாஸுக்கு பொறுத்த வரைக்கும். இதுதான் வந்து அடுத்த இல்லாமல் இந்த விசிஏ கவுன்சிலிங்க்கு தேவையான பல இன்புட்ஸ்லாம் வீடியோ போட்டிருக்கேன். பர்டிகுலராக இந்த டாப் காலேஜஸ் என்ன, இந்தியாவில் டாப் 15 காலேஜஸ் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கலாம், அந்த காலேஜை பற்றி பாருங்கள். அதில் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல் இண்டியா கோட்டாக்கு பண்ணும்பொழுது. ஸோ ஆல் இண்டியா கோட்டாவில் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் தனுவாஸ் மூலமாக கிட்டத்தட்ட 45-50 சீட்டுக்கு மேலே இருக்குது. ஸோ அது இன்னும் ஃபில் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் ஆல் ஓவர் இண்டியா நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது, மார்க் நீட் மார்க் இருக்கிறப்ப. ஸோ தொடர்ந்து வீடியோலாம் பாருங்கள், நம்ம சேனல் வீடியோ பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்க, அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த அப்டேட்ஸ்லாம் வரும். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.